ஹலோ ஹலோ அண்ணா. அக்கா வணக்கம். கேக்குதா? டிவி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா எல்லாம் கிடையாது, உங்க சிஸ்டர் தான். சரி, அப்ப தங்கச்சி வணக்கம் சொல்லுங்க. டிவி பாக்காதீங்க, நேரா போன்ல பேசுங்க. ஓகேங்க. ஆ ஓகேங்க தங்கச்சி. எங்க எந்த ஏரியால இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் என்ன? நீ பேர் தௌசியா பானு. ஓகே தௌசியா பானு சிஸ்டர். ஆ ஓகே. எந்த ஏரியா நீங்க? ஏரியா கூடுவோம். ஓகே ஓகே சூப்பர். அப்புறம் மகாராஜாவுக்கு வந்திருக்கீங்களா? ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? தீபாவளி நீங்களும் கொண்டாட கொஞ்சம் நல்லா இருக்குமே. எப்போ வருவீங்க? நாங்களா தீபாவளி கொண்டாட மாட்டேன். சரி, துணி எடுக்கலாம்ல, ஆஃபர் போயிட்டு இருக்கல. ஆஃபர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆஃபர் போட்டுக்கா தெரியும், ஆனா அந்த தீபாவளி கொண்டாட மாட்டோம். சரி ஓகே, ஆஃபர் என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஆஃபர் என்ன? ஆஃபர் என்ன? ஆஃபர்னா மகாராஜால போட்டுருக்கிற ஒரு பெஸ்ட் ஆஃபர் ஒன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் இருக்கு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியல. சரி ஓகே, சரி ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் வந்து நம்ம நிகழ்ச்சியில முதலாவது ஆளா கால் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மகாராஜா சில்க்ஸ்ல 1000 ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிற எல்லாருக்குமே நிச்சய பரிசு இருக்கு. ஓகேங்களா? பாராட்டினாலும் நினைக்கிறேன். சோ நல்லா பாத்துங்க, இது ஒரு ஃப்ரேம். இதுல ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? உள்ள ஏதாவது இருக்கா? ஓ எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். இல்ல ஓகே, உங்களுக்கு சார் இல்ல. சரி ஓகே. இப்ப பாருங்க, நாங்க இத கையில வச்சுக்கோங்க, துணி போட்டு நீங்க. ஓகே ரைட். இது உள்ள ஏதாவது இருக்கா பாருங்க சார். ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணி இருக்கா பாருங்க. கேமரால காமிச்சிருங்க. என்ன சார் இது? இந்த எம்டி துணி குடுத்து எது? இப்ப அதை பாருங்க, நீங்க பாருங்க. எம்டி தான், இதுலயே ஒண்ணு இல்ல சார். ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. கெட்டியா புடிச்சுங்க. புடிச்சிட்டீங்களா? ரெடி, 1 2 3. இங்க இருக்க கடை அப்படின்னு இங்க போயிடுச்சு. சொன்னா போவீங்களா? பாப்போமா? இங்க பாருங்க, ஓபன் பண்ணி எடுங்க உள்ள இருந்து கடை. ஓகேவா? சூப்பர். சோ காமிச்சிருங்க. இது ஃபர்ஸ்ட் மேஜிக். யாரோ வந்திருக்காங்க நினைக்க காலில் பாத்துருமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப அடுத்து ஒரு செம்மையான மேஜிக் காட்டுறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி குழந்தைகளுக்காக சார். சோ நம்ம கையில பாருங்க, ஒரு ரெண்டு சிப்ஸ் மாதிரி இருக்கு. அட்டன் பண்ணுங்க, பேசிடுவோம். என்னாச்சு? சரியா? சரி சார், ஒண்ணு பிரச்சனை. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மேஜிக் சார். சோ பேக் டு பேக் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். ஓகே. சோ இப்ப என்ன பண்ண போறோம்? சின்ன மேஜிக் பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு சின்ன மேஜிக் பண்றோம். இங்க பாருங்க, இப்ப இதுல வந்து சோ ரெண்டு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, பேரு ஆயிஷா. அக்கா ஓகே, நம்முடைய மகாராஜாவுக்கு வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி மகாராஜா பத்தி நீங்க என்ன சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கும். ஓகே, சாரீஸ் எல்லாமே நல்லா இருக்கும்.
ஓகே, அதுவும் பெண்கள் வார்த்தையில இருந்து சாரீஸ் நல்லா இருக்கும் கேக்குறது பெரிய விஷயம். என்ன சார்? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய மாடல், என்னதான் மாடல் காமிச்சல என்னங்க ஒன்னு டிசைன் இல்லாம, பட் ஆயிஷாக்கா வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க அக்கா, ரொம்ப நன்றி. போன் பண்ணதாலே உங்க கிஃப்ட் வச்சிருக்கு, கண்டிப்பா வந்து தீபாவளிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோங்க. ஓகே சரி சார், இப்ப அடுத்து நம்ம மேஜிக் பாக்க போறோம் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேஜிக். ஓகே சார். சரியா? சிகரெட் அடிக்க போறீங்களா சார்? ஏன் சார் அடிக்கிறதா? ஆரம்பிச்சிருமா? ஏதோ சிகரெட் அடிக்க போறாங்க என்ன பண்றோம் ஓகேங்களா, அதுக்காக வந்து ஒரு மூடி ஒன்று இருக்கு நம்ம கையில, அந்த மூடி வச்சு லைட் அப்படி லாக் பண்ணி ரெடி, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா லைட்டா அந்த சிகரெட் ப்ரெஸ் பண்றோம், திரும்ப இப்படி ப்ரெஸ் பண்றோம், திரும்ப ப்ரெஸ் பண்றோம், திரும்ப ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா போதும். உங்க கை காட்டுங்க. ஸோ இப்போ அந்த சிகரெட் எடுத்து நம்ம மக்கள்கிட்ட காமிச்சிருங்க. ஆமா சார், ஆமா மினி சிகரெட்ல இது ரொம்ப மைக்ரோ இதா இருக்கு, ரொம்ப மினி. அதாவது சார், பொதுவா அந்த மேஜிக் நம்ம எதுக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு முக்கியமா சொல்லி ஆகணும், ஏன்னா வந்து ஒரு நாள் மேஜிக் பண்ணி பாருங்கயா, அது இருக்க கஷ்டம் தெரியும், எவ்வளவு பேர் போட்டு சந்தேகப்படுறாங்க, கொடையறாங்க, கேள்வி கேட்கறாங்க. அதனால சிகரெட் பிடிக்காதீங்க. சிகரெட் பிடிச்சா இந்த சிகரெட் எப்படி சின்னதாச்சும் அந்த மாதிரி சாதிக்க வேண்டிய உங்க வாழ்க்கை சின்னதா போய் வேஸ்டா போயிருந்து சொல்றதுதான் இந்த மேஜிக். சிறப்பு சார், நீங்க சொல்றீங்க கருத்து. நம்ம ஒரு காலர் வந்திருக்காங்க, அட்டெண்ட் பண்ணிடுவோமா? ஷூர் ஹலோ 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 சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கீங்க சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. சார் டிவி பார்க்காதீங்க, கொஞ்சம் டிவி பார்க்காம இங்க நேரா போன்ல பேசுறீங்களா? ஹலோ சொல்லுங்க சார். சார் வணக்கம், உங்க பேர் என்ன? சார். ஓகே சார், எந்த ஏரியால இருந்து சார் பேசுறீங்க? ராமநாதபுரம். ஓகே சார். சரி, இப்போ தீபாவளி பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்துட்டு பண்ணிட்டீங்களா? இனிமே தானே? ரொம்ப நல்ல கடை. ஓகே, யாரு கடையில இருந்து போல சார்? சார் பரவாயில்ல, கேட்காமயே சொல்லிருக்கீங்க, அந்த வரைக்கும் ஒரு சிறப்பு தான், நல்ல விஷயம். சார் இப்போ தீபாவளிக்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு தெரியுமா சார்? தெரியல. ஓகே சார், 1000 ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிற எல்லாருக்குமே சார் நிச்சய பரிசு இருக்கு, ஓகேங்களா சார்? ஓகே சார், கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு வந்து நம்முடைய மகாராஜாக்கு வாங்க, தீபாவளி பர்ச்சேசிங் கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஒரு பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. சோ வந்து உங்க எல்லாருக்கும் நம்முடைய மகாராஜா சார் தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். சோ நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி, ஞாயிற்றுக்கிழமை இந்த லீவை பயன்படுத்தி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க சார். இல்ல, ஏன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த லீவ் டைம்ல முன்னாடியே வந்துட்டீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஈஸியா எடுக்கலாம், அப்புறம் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் சார். அடுத்து ஒரு மேஜிக் பார்க்கலாமா? கண்டிப்பா சார் பார்க்கலாம். ரைட், இப்ப பாக்க போற மேஜிக் என்ன அப்படின்னா ஒரு டெரரான மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ரைட், இது ஒரு சாதாரண கயிறு, நல்லா பாத்துக்குங்க. ஓகே சூப்பர். தென் இந்த கயிறு அப்படியே கையில வச்சுக்கோங்க. ஸோ இது உள்ள எதுவும் இல்லை அப்படிங்கிற நம்ம மக்கள்கிட்ட காமிச்சிட்டோம். ஓகே ஓகே, இப்போ இந்த கயிறு அப்படியே உள்ள போட்டு உள்ள போட்டு போட்டுங்க, நல்லா போட்டு உள்ள போட்டு போட்டு ரெடி. 1 2 3 சொல்லு. இப்ப டக்குன்னு சொல்லும் போது கையை விட்டு படக்கு வெயில கையில எடுக்கணும். ஓகே 1 2 3 அப்படிங்க, அப்படி எடுங்க, எடுங்க சார், பயப்படாம எடுத்து காமிச்சிருங்க சார். எடுங்க, நான் ஒண்ணு செய்யும் சார், ஏதோ சும்மா பரல, அப்படியே கையை வச்சு எடுங்க, நீங்க உள்ள வரணும், கையை வச்சு எடுங்க, எடுங்க சார், எடுத்து எடுத்து காமிங்க சார், பயப்படாம. ஒண்ணு இல்ல, போயிருக்கு பாம்பு இருக்கு, அவ்வளவுதான். எந்த
ராமநாதபுரம். நம்ம சார் பேசுவாப்ல மேடம். வணக்கம். தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? இனிமே தானா பண்ணியாச்சு சார். ஓகே, எங்க வாங்குனீங்க துணிலாம்? மகாராஜால தான் சார். ஓகே, என்ன கிஃப்ட் கொடுத்தாங்களா? ஆ கொடுத்தாங்க சார். சரி, 1000 ரூபாய்க்கு மேல டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருந்துச்சு சார். சூப்பர் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. ரைட், கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஏனா நீங்க பர்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா? உண்மையிலேயே நம்ம மகாராஜா வர கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெகுலர் கஸ்டமர். ஆமா, நம்ம அன்னைக்கு லைவ் நம்ம இதுல ரெக்கார்டிங் பண்ணோம். நம்ம லைவ் பண்ணும்போது எல்லாருமே சொன்னதான், நாங்க கடை ஓபன் பண்ணதுல ஒரு 4 வருஷமா இங்கதான் நாங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்றோம்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி கஸ்டமர் அதிகம். ஆமா, சோ மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ சோ மச். ஓகே, என்ன சார்? ஓகேவா? சூப்பரா. முடிச்சிட்டீங்களா? என்ன பண்ணலாம் சார்? மகாராஜா புது டிசைனா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு தண்ணி நம்மகிட்ட இருக்கு. ஓகே, குடிச்சு காமிச்சிட்டோம். இந்த தண்ணியை வந்து பாருங்க, இந்த இதுல ஊத்துறோம். ஓகே ஓகே, சோ தண்ணியை ஊத்தியாச்சு. சோ இதுல தண்ணி இருக்கு, ஓரளவுக்கு கேமரால கண்டிப்பா நம்ம தெரிய அளவுக்கு காமிச்சிடறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ நெக்ஸ்ட் யூஸ் டு ரைட். சோ இது வந்து பாத்தீங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு டூம். ஆமா, ஓகே, இந்த டூம் வச்சுட்டு ரைட் ஒரு சின்ன விருது பண்றோம். ரெடி? ஓகே, வாட்சு. அப்படின்னா போதும். இப்போ பாருங்க, முதல் ஒரு விஷயம், இதில் விஷன் டிவியோட ஒரு விஷயம் காட்டிருக்கு, அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிடறோம். ஓகே, பிரிண்ட் அவுட்லாம் போடுறாப்ல விஷன் கார்டு. அது மட்டும் இல்லாம இல்ல, அப்புறம் நம்ம இப்போ இன்னைக்கு விஜயதசமியில அதை கையில் தாத்தா ஜிம் போன. அப்படியே பாருங்க, ஓ சுக்ராம்பரதம், விஷ்ணு, சதிவர்ணம், சதுர்புஜம், பிரசன்ன வதனம், தியாகே அப்படின்னு பூஜை போட்டாச்சு. போட்டாச்சு, சூப்பர். ரைட், ஓகே. ஆமா, நெக்ஸ்ட் கால் அடன் மூலம் சூப்பரா ஒரு மேஜிக் இருக்கு. போயிடலாமா? அடன் பண்ணிடுவோம். சரி, அவங்க ஓகே, ஒரு சிறப்பான ஒரு மேஜிக் பார்க்க போறோம். ரைட், அந்த ட்ரெய்லருக்கு பின்னாடி வர படம் மாதிரி. ஆமாமா, சூப்பர். ஓகே, இப்போ ஒரு கலர் பேசிடுமா? ஆ பேசுவோம். ஹலோ, ஆ மேடம். ஹலோ, ஆ மேடம், கொஞ்சம் கொஞ்சம் டிவி பார்க்காதீங்களே, நம்மகிட்ட பேசுங்க கொஞ்சம். ஆ ஹலோ, கேக்குதா மேடம்? ஆ, உங்க பேர் சொல்லுங்க. தேவகி, சூப்பர். இப்ப நம்ம சார் சார் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுங்க. அக்கா வணக்கம். ஓகே, தீபாவளி துணி எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, எங்க வாங்கினீங்க துணி எல்லாம்? சூப்பர் சூப்பர். எத்தனை பேருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க? வீட்டுல குடும்பம் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்களா?
இல்ல குடும்பத்தோட போனீங்களா தனியா போனீங்களான்னு கேக்குறேன். சரி ஓகே ஓகே. நம்ம கடையில ஸ்டாஃப் எல்லாம் துணி எல்லாம் எடுத்து காட்டுறாங்கல்ல மகாராஜால, ஆமா அவங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு ட்ரீட் பண்றாங்க? துணி எல்லாம் நல்லபடியா எடுத்து காட்டுறாங்களா? நல்லா சிரிச்சு முகத்தோட உங்களுக்கு சர்வீஸ் பண்றாங்களா? எப்படி அவங்க இது பண்றாங்க? எடுத்து காட்டுங்க. ஓகே, நீங்க எதிர்பார்த்த மாதிரி டிசைன் எல்லாம் நல்லா கிடைச்சதா துணிகள் உங்களுக்கு? ஓகே ஓகே. ஆஃபர்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா கிஃப்ட்? ஓகே ரைட், மறந்துடாதீங்க 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணா கிஃப்ட். ஓகேவா? கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆமா கலா, கண்டிப்பா நீங்க தனியா போயிட்டு இருக்கீங்க, திரும்ப குடும்பத்தோட போங்க. ஓகே, நல்லபடியா உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த தீபாவளி உங்களுக்கு சிறப்பா அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்க்கா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி சரி, இப்போ அடுத்து ஒரு மேஜிக். ஓகே, என்ன அப்படின்னா, சோ நம்ம கையில வந்து பாருங்க, ஒரு சாதாரண ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுல் இருக்கு. ஓகே, சோ அந்த நியூஸ் பேப்பர் இதுல வச்சுட்டு ரைட், இதுல அப்படியே பார்த்து வைக்கிறோம். சூப்பர். ஓகே, தயவு செய்து இது யாரு வீட்டுல ட்ரை ட்ரை பண்ணலாம். ஆமா, சோ ஒருது எரிஞ்சிட்டு இருக்கு பேப்பர், உங்க எல்லாருக்கும் பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஆமா ஓகே சார். ஓகே, நம்மள தெளிவா காமிச்சிடலாம். ஃபயர் ஆகி. ஆமா, ஸோ நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, நீங்களா பாத்துட்டீங்க. சார் சொன்னா முக்கியமா வீட்டுல ட்ரை பண்ணக்கூடாது. இதை ட்ரை பண்ற நேரத்துக்கு அடுப்பை பத்த வச்சு வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல தோசை ஊத்தி கொடுக்கலாம். என்ன சார், கண்டிப்பா பிள்ளை குட்டிகளுக்கு பால் காஃபி எல்லாம் வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ இது நல்லா எரிஞ்சிச்சு சார். இப்போ என்ன பண்ணுவோம், ரெடி 1 2 3 அப்படி அமர்த்திடும் சார். வாவ், ஏதோ சைனீஸ் சாம்பிராணி பாக்ஸ் மாதிரியே இருக்கு. அப்படியே இருக்கு. ஆனா சைனீஸ் சாம்பிராணி பாக்ஸ் வேலை செஞ்சு பாருங்க, உள்ள இருந்து எடுத்தோம் அப்படின்னா வாவ், எப்படி அழகான எரிஞ்ச பேப்பர்லாம், கலர் கலர் பேப்பர் வரும். ஓகே, அது மட்டும் இல்ல, இந்த கலருக்கான பேப்பருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு மகாராஜாவோட நோட்டீஸ் இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து அந்த பிரம்மாண்ட மேஜிக், பிரம்மாண்ட மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே சரி, அடுத்து ஒரு போன் கால் ரொம்ப நேரம் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா அட்டன் பண்ணிடுவோமா? கண்டிப்பாக. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் நம்ம சொல்ல வந்திருப்பாரு. அது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைராசியான நிறுவனம், நம்பிக்கையான நிறுவனம். அதை தாண்டி வந்து ஒரு பெஸ்ட் சர்வீஸ் மக்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப நல்லா தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ மறக்காம நீங்க எல்லாருமே வந்து இந்த தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு கண்டிப்பா மகாராஜாக்கு வாங்க. எனக்கு சார் அந்த ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் செல்ஃபி பூத்துல வச்சிருந்தாங்க சார் அன்னைக்கு போலப்ப. நீங்க வந்தீங்கன்னா குரூப் ஃபேமிலியா வந்தாலும் சரி, சிங்கிளா வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க. சிறப்பா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மெகந்தி போட்டு விடுறாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் அங்கேயே இருக்கு. கண்டிப்பா. சோ பிக்கப் அண்ட் டிராப் பண்ண என்ன நினைச்சிட்டாங்க சார் நிறைய பேரு, வீட்டுக்கு கார் அனுப்பிச்சு பிக்கப் பண்ணி டிராப் பண்ற நினைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தப்பா நினைச்சு, பிக்கப் அண்ட் டிராப் நீங்க ஃபேமிலியா வரும்போது உங்க வாசல்ல இன்வைட் பண்ணி உங்களை உள்ள கூட்டு போய் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபுளோருமே சுத்தி காமிச்சு, உங்களுக்கு தேவையான எல்லா துணிகளும் என்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்களோ இது பண்ணி, திரும்ப உங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறது. அதாவது வந்து எங்க எந்த செக்ஷன் எங்க இருக்கு, என்ன கிடைக்கும், நீங்க ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்படாம நீங்க மகாராஜால இன் அண்ட் அவுட் ஆகிற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணி பக்கமான ஒரு சர்வீஸ் கொடுக்குது. அதுதான் நம்மளுடைய பிக்கப் அண்ட் டிராப் அப்படிங்கிற பாலிசி. அன்னைக்கு டக்குன்னு போன் பண்ணி நான் தான் வீட்டுல ரெடி ஆயிட்டு இருக்கேன், ஒரு காமரத்துல வண்டி அனுப்பிச்சிட்டீங்கன்னா தேவையான எல்லா டிரெஸஸும் எந்தெந்த ஃப்ளோர்ல இருக்கு அதோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஷோரூம் வாசல் நீங்க வந்து இறங்குறது வந்து உங்க ஃபேமிலியை இன்வைட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டிரெஸஸும் எந்தெந்த ஃப்ளோர்ல இருக்கு அதோட விவரங்கள் என்னங்கிறது அந்த சூப்பர்வைசர் அந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் அவங்க கிட்ட கூப்பிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அதே மாதிரி திரும்ப நீங்க பர்ச்சேஸ் முடிச்சு உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த திரும்ப
செக்யூரிட்டி. தயவு செஞ்சு வீட்டுல இருந்து அடிச்சு அந்த கால் டாக்ஸி மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஏசியை போட்டு ஒரு 8 பேர் வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லிருக்கலாம். சரி சார், அடுத்து ஒரு சூப்பரான மேஜிக் பாக்கலாமா? சூப்பர். நம்ம சூப்பரான மேஜிக்ல கொஞ்சம் டெரரான மேஜிக் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகே சார், பேரை பார்த்தாலே ரொம்ப பயம்.
ரைட். சோ நம்ம கையில ஒரு கயிறு இருக்கு சார். ஓகே, இந்த கையில ஒரு சின்ன ஒரு மேஜிக் பண்ணு. கயிறு இப்படி கழுத்துல போட்டு இழுத்து என்ன ஆகும் சார்? கொஞ்சம் கழுத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். சரி, அது எப்படி முடிச்சு போட்டு இழுத்து என்ன ஆகும் சார்? ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் இழுத்தா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். சோ இப்போ அதான் நம்ம பண்ண போறோம். சோ நம்ம மேஜிக்ல அது பண்ண போறோம். அதுவும் என்ன பண்ண, என் கழுத்துல பண்ணல, உங்க கழுத்துல வச்சு பண்ண போறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒருவேளை எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னை காப்பாத்திருவீங்க. ஆமா, உங்க தைரியத்தை பாராட்டு. ஏன்டே பண்ணல. ரெடி ரெடி 1 2 3 ஒரு சின்ன ஒரு மேஜிக் பண்ணிட்டு ரெடி. இப்போ இதை கழுத்துல போறோம் சார். ஓகே. சோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு போட்டுறோம். மாட்டிருக்கீங்க. தெரியும். இதுவே நீங்க நார்மலா வீட்டுல போய் பண்ணிடுறீங்க. சூப்பரான ஒரு மேஜிக் பண்ண போறோம் சார். இது ஒரு செயின் நம்ம கையில இருக்கு சார். எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். சாதாரண செயின் தான், இங்கேயும் மேக்னெட்ல எங்கேயும் இல்ல. ஓகே சார், சாதாரண செயின் தான், நீங்க செக் பண்ண வச்சுக்கணும். அதே மாதிரி இதுலயும் பாருங்க, உள்ள எங்கேயாவது இருக்கா பாருங்க, ஏதாவது கேப் இருக்கா? கேப் இருக்காது. ஓகே, செக் பண்ணிடலாம். ரைட், இப்ப என்ன பண்ண போறோம், சாதாரண கையில போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரைட், இப்ப உள்ள இந்த ஜஸ்ட் செயின் போட்டு விட்டா என்ன ஆகும் சார்? கேக்காது உங்களுக்கு. உங்க பேர் சொல்லுங்க மேடம். ஜெனிஃபர். சூப்பர் சூப்பர். எந்த ஊர் மேடம்? ராமநாதபுரம். சிஸ்டர் வணக்கம். ரைட், நம்முடைய மகாராஜாவுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் வந்திருக்கீங்களா? மகாராஜாவை பத்தி நீங்க ஏதாவது வார்த்தைகள் சொல்லணும்னா, ஒரு என்ன சொல்ற பஞ்ச டைலாக் மாதிரி சொல்லணும்னா சொல்லுங்களேன். நம்ம மகாராஜா சில்க்ஸ் பத்தி ஒரு பஞ்ச டைலாக் மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். அது போது வந்து வேற லெவல் பஞ்சு. நீங்க உங்ககிட்ட இருந்து நாங்க ஒரு புதுசா ஒரு டேக்லைன் எதிர்பார்க்கறோம். நீங்க பேசுறத பார்த்தாவே ஏதோ கவிதை எழுதுற ஒரு மாதிரி தெரியுதே உங்களுக்கு. தோரண அதனாலதான் உங்ககிட்ட அந்த கரெக்டா சார் வந்து டேக்லைன் கேக்குறாப்ல. சரி, வேற ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க. சொல்லுங்க தங்கச்சி, மகாராஜா எடுக்கணுமா ட்ரெஸ், அங்க போயிட்டா நமக்கு இருக்காது ஸ்ட்ரெஸ், அதனால மாமா மகாராஜா, இதனால நம்ம லைஃப் எப்பயுமே மஜா, எப்படி சூப்பரா. அந்த ஒரு ஒரு கேப்ல போய் ஹலோ ஆப்ல போய் பாத்துட்டு வந்து சொன்னீங்க பத்தீங்களா, அங்க இருக்கு ஹைலைட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல இன்னைக்கு நீ பாத்து வாட்ஸ்அப்ல எந்த ஒரு நல்ல கவிதையும் வரலையே. ஓகே சூப்பர் சூப்பர். எனிவே, அதை நீங்க உடனடியா நம்ம லைன்ல வந்து இந்த லைவ் நிகழ்ச்சியில அதை எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூச்சப்படமா சொல்லணும், ஏன்னா கவிதை சொல்றது பெரிய விஷயம். கூச்சப்படமா சொல்லுங்க. ஜெனிஃபர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கான கிஃப்ட் கூப்பன் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். டிவி பாருங்க கண்டிப்பா. ஓகே சார், ஒரு பாட்டு பாத்துட்டு கண்டிப்பா அடுத்த மேஜிக் போயிடலாமா? இல்ல ஒரு கால் அட்டன் பண்ணிடுவோமா? பேசுங்க. ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க மேடம். அக்கா டிவி மட்டும் பார்க்காதீங்க, கொஞ்சம் ஃபோன்ல பேசுங்கக்கா. உங்க பேருங்கக்கா? என் பேர் மங்களேஸ்வரி. ஓகே மங்களேஸ்வரி அக்கா, எங்க இருந்து பேசுறீங்க? ராமநாதபுரம்ல? நான் வசந்த நகர்ல இருந்து பேசுறேன். ஓகேங்கக்கா, ஓகேங்கக்கா. தீபாவளிக்கு துணி எல்லாம் எடுத்துட்டீங்களா? இன்னும் போறேன் சார், சண்டே தான் போறோம். வர்ற சண்டே போறீங்க? அப்ப மேடத்துக்கு ஒரு இப்பயே ஒரு ஆஃபர் அப்ளை சொல்லி விட்டுருங்க. ஆமா அக்கா, ஆஃபர் போயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. நோட்டீஸ் கொடுத்தா ஒரு ரோஸ் கலர் சட்டை போட்டுருந்தா ஜிகு ஜிகுன்னு. சரி ஓகே பரவாயில்ல, எனவே நோட்டீஸை கவனிச்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா அக்கா, 1000 ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிற எல்லாருக்கும் ஓகேவாங்கக்கா? ஆமா, 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்குமே நிச்சய பரிசு. ஆமா, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மாதிரி அந்த சமையலுக்கு யூஸ் பண்ற மாதிரி திங்ஸ் எல்லாமே இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க கிஃப்டா. சரிங்க, அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கணவன்மார்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் குடுக்குறாங்க சார். அந்த மாதிரி வேற? ஆமா ஆமா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரண்டி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும், பூரி கட்ட கொடுத்தாங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும், சோ அடிச்சா வந்து வலிக்காது. சேஃப்டியையும் மென்ஷன் பண்ணி குடுக்குறாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு, அதுக்கு மகாராஜாக்கு ஒரு நன்றி சொல்லணும். சரி அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி மங்களேஸ்வரி அக்கா. ஆமா கண்டிப்பா வர வாரம் குடும்பத்தோட வாங்க, ஒரு சிறப்பான ஒரு ஷாப்பிங் அனுபவம் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கான கிஃப்ட் வச்சு உங்களுக்கு தேடி வரும். ஓகே 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 வாங்க, ரைட் ஓகே. அது மட்டும் இல்லாம நம்ம பாக்குற எல்லாருக்குமே, நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்து சொல்லி விட்டுருங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆமா ஆமா, அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் ஏதாவது ஒரு வித்தியாசம், ஏதாவது வாய்ஸ்லெஸ் கேக்குறீங்க. ஆமா ஆமா ஓகே. அப்ப யாராவது ஒரு நடிகர் இந்த இடத்துல இறக்குறீங்க, நம்ம ஒரு ஒரு அறிஞர் அவரை பத்தி பேச போறோம். ஓகே, யாரும் பாத்தீங்கன்னா சாலமன் பாப்பையா சார். சிறப்பு பெரியாளு. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சின்னஞ்சிறு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம் யா. இந்த தீபாவளி நம்ம மகாராஜாவுக்கு வாங்கு, சிறப்பான ஒரு தீபாவளியா, அருமையான ஒரு தீபாவளியா, அம்சமா மகிழ்ச்சியா இருக்கும் யா. உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். தீபாவளி எப்ப பட்டிமன்றத்துல சந்திப்போமா? ஓகேவா சார்? நன்றி நன்றி. சொல்லுங்க, அவங்க உங்ககிட்ட சார். சார் வணக்கம் சார். சார் இப்போ நம்ம மகாராஜா முன்னாடி பர்ச்சேஸ் வந்திருக்கீங்களா? ஓகே, மகாராஜா பத்தி ஒரு பஞ்ச டயலாக் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? இல்ல ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மகாராஜா பத்தி பஞ்ச டயலாக்? கேள்விப்பட்டது இல்லையா? சரி, நான் உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். கொண்டாட்டம்னாலே மகாராஜா, மகாராஜானாலே கொண்டாட்டம். ஓகேவா சார்? இதுக்கு முன்னாடி மகாராஜா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கல்ல வந்து? ஓகே சார், இப்ப அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த எப்படி அங்க இருக்கவங்க எப்படி உங்களுக்கு இது பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்களா, அது எப்படி இருந்தது? மகாராஜா பத்தி ஏதாவது சொல்றேன், என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா இருந்துச்சு. ஓகே தானே, நன்றி சார், நன்றி. சூப்பர், அற்புதமா ஒரு இது சொல்லியிருக்காரு. ஓகேங்க சார், அவ்வளோதான். பேசிட்டு இருக்கும்போது கட் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்து ஒரு சூப்பரான மேஜிக் பார்க்க போறோம், அந்த மேஜிக் நீங்க கூட சேர்ந்து பண்ண போறீங்க. கண்டிப்பா. ஓகே, அரைப்புமா மேஜிக்கு? ரைட், சரி. இப்போ நீங்க மைக்க கீழ வச்சிரணும். சூப்பர். இந்த துணியை கையில வச்சு முன்னாடி நம்ம கால் கிட்ட சொல்லிருவோம். நிறைய பேர் கால் பண்றீங்க, உங்க கால் எல்லாருமே பேசணும்னு ஆசையா இருக்கு, பட் மேஜிக் நீங்க வச்சு பண்றதால இன்னைக்கு ஷோ வந்து ஸ்பெஷலா இருக்கனால கொஞ்சம் அட்டன் பண்ண முடியல. ரெடி பண்ணலாமா சார்? இதை கையில வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இதை வந்து இங்கே முன்னாடி வச்சுட்டேன். ஓகே, நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணும். ஓகே, அந்த கேமரா பார்த்துங்க, இப்படி உதறுங்க நல்லா. ஓகே, இந்த கை இப்படி வைங்க, இந்த கை மேலே போடுங்க. ஓகே சார், அப்படி நல்லா அப்படி ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. போர் போடுறமா நல்லா, போர் போடுறமா நல்லா பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த சின்ன துணி எழுதி காமிச்சிருங்க. இவன் சின்ன துணி உள்ள வைங்க. அந்த ஆமா, அங்க ஒரு போர் போட்டீங்கல்ல, அந்த போர் நல்லா வச்சு வச்சு நல்லா லாக் பண்ணிடணும். பண்ணிட்டீங்களா? லாக் பண்ணி இப்ப இந்த கார்னர் பிடிச்சுங்க, வெளியில வந்து ஏதோ ஒரு கார்னர் பிடிச்சு. ரெடி, நான் சொல்லும்போது உதறணும். ரெடி, 1 2 3. இதுல துணி இல்ல. ஓகே ரைட, சோ இப்ப துணி எங்க? நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். ஆமா, நீங்க வச்சிருக்க இந்த மஞ்சள் துணிக்குள்ளதான் சிவப்பு துணி இருக்கு. சொல்ல நம்புவீங்களா?
இல்ல சூப்பருங்க. அதே மாதிரி கை வச்சுக்கிறோம், திரும்ப வந்து துணியை போடுறோம், திரும்ப வந்து அதே மாதிரி ஒரு போர் போடுறோம், அதே மாதிரி போர் போட்டு அப்படின்னா போதும். இப்ப பாருங்க லைட் அப்படி அப்படின்னு நம்ம தகுப்பு அதுல இருந்து வந்துடும். சூப்பர். ஒரு கால் வருது, பேசலாமா? சூப்பர். ஹலோ 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 சொல்லுங்க. எங்க இருந்து உங்க பேரு? பேர் என்ன சார்? பேராவூர் மதன். சூப்பர் மதன் சார். தீபாவளிக்கு துணி எல்லாம் பர்சேஸ் பண்ணிட்டீங்களா உங்க ஃபேமிலிக்காக? ஓகே சார். ஸோ கண்டிப்பா மகாராஜாக்கு வந்துருங்க, உங்க எல்லாரும் வெல்கம் பண்றோம். ஓகே சார். ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஆஃபர் தெரியுமா சார்? சார் 1000 ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிற அனைவருக்குமே பரிசு இருக்கு சார். ஓகேங்க சார். அதாவது வந்து மகாராஜால துணி எடுக்கிறது ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் சந்தோஷப்படுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாங்க சார். கண்டிப்பா சரிங்களா? கண்டிப்பா அந்த கிஃப்ட் வந்து உங்க எல்லாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார். ரொம்ப லாஸ்ட் டைம்ல வராதீங்க, கொஞ்சம் முன்னாடியே ஃப்ரீயா இருக்கும் போது வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க கண்டிப்பா. இந்த தீபாவளி ஒரு பெஸ்டான தீபாவளி இருக்க வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்களோட கலெக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. சாரி, அடுத்த கஸ்டமர் வரலாம். ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. ஜிட்டோ. எந்த ஊர் சார்? சூப்பர் 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 சார். வணக்கம். தீபாவளிக்கு பர்சேஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே சார், மறக்காம கொஞ்சம் சீக்கிரம் நம்முடைய மகாராஜாக்கு வந்துருங்க. ஆமா, ரொம்ப போல்டா பேசுறீங்க சார், தைரியமானால நீங்க. என்ன கேளு, உங்க வாய்ஸே ஒரு மாதிரி கணீர்னு நல்லா இருக்கு. ஆமா, சில பேர் தான் அந்த வாய்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பாரதி ராஜா, அவர் சார் எடுத்துட்டீங்கன்னா, இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்கு நீ பாரதி ராஜா பேசுகிறேன். அதாவது இந்த தீபாவளி ஒரு சிறப்பான தீபாவளியா உங்க எல்லாருக்கும் அமைந்து என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி வரும் இல்லையா? ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் கண்டிப்பா தீபாவளி பர்ச்சேஸ் பண்றதுக்கு மகாராஜாக்கு வந்துருங்க. சரி சார், மகாராஜா பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆமா சார். ஓஹோ சார், என்ன சார் நம்ம எதிர்பார்த்த ஒரு ராஜா, இளைய ராஜா, துணிக்கு ஒரே ஒரு ராஜா, நம் மகாராஜா அப்படின்னு அடிச்சிட்டாரு. இந்த ஒரு அற்புதமான ஒரு என்ன சார் பஞ்சிடையில கொடுத்துருக்காங்க. ஓகேவா சார்? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களா இருக்கும். ஸோ வந்து உண்மையிலே இந்த தீபாவளி வந்து நம்ம ராமநாதபுரம்ல இருக்க எல்லா மக்களுக்கும் சார் ஒரு பெஸ்ட் தீபாவளியா இருக்கணும். நான் அன்னைக்கு கூட லைவ் பேசும்போது சொன்னேன், நிறைய பேர் மழையிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா மழை பெய்யும், நல்லா விளைச்சல் இருக்கும், எந்த இது நீங்க கவலைப்பட வேண்டியது பெஸ்ட் இருக்கும். ஒரு சூப்பர் மேட்ச் உங்களுக்கு பாத்துருமா சார்? கண்டிப்பா பாத்துருவோம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை கையில் வச்சுக்கோங்க, என்னென்ன காமிச்சிருங்க. ஆமா சார். சோ இது ஒவ்வொன்னா அப்படியே நீங்க கொடுக்கணும். ஓகே பாருங்க, இது ஒரு பை, இந்த பை வந்து எம்டி. ஓகே சார். சோ நம்ம கேமரால காமிச்சிட்டோம், நல்லாவே காமிச்சிட்டோம். இந்த பை வந்து எம்டி. ஓகே, அப்படியே ஒவ்வொரு பலூனா கொடுங்க. ஓ, சோ இது வந்து பச்சை கலர் சார். சோ முதல் வந்து பச்சை கலர் வந்து உள்ள போடுறோம். ஓகே சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான கலர் வெள்ளை கலர் கொடுங்க. சோ வெள்ளை கலர்ல ஒரு அட்டை இருக்கு, சோ அந்த கார்டு உள்ள போடுறோம். மூணாவது பாத்தீங்கன்னா சிகப்பு கலர். சோ சிகப்பு கலர்ல ஒரு பலூன் இருக்கு, அதை உள்ள போடுறோம். அடுத்து ப்ளூ கலர், ப்ளூ கலர் பலூன் இருக்கு, அதையும் உள்ள போடுறோம். ஓகே சார், போட்டு ரெடி. ஒரு சின்ன ஒரு இது மட்டும் பண்றோம், அப்படின்னா போதும். ரெடி, நல்லா பாத்துங்க அப்படியே. அப்படின்னா ஓகே சார். சார் ஓகே, சல்யூட் பண்ண வச்சுட்டீங்களே சார்.
ஏன்னா எப்பயுமே ஆமா எல்லா மேடைகளும் நம்ம ரெகுலரா பண்றதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேஜிக். இது என்ன ஒரு துணி பேர் இருந்து நம்ம தேசிய கொடி கொண்டு வரோம். சோ நீங்க வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்றதை விட்டுட்டு தயவு செஞ்சு துணி பே யூஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கு நல்லது சார், நம்ம ஊர் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் நம்ம கவர்மெண்ட் எதிர்பார்க்கு. ஆமா, சோ மகாராஜா அதே மாதிரி பாருங்க, முடிஞ்சாலும் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த கவர் இல்லாம பிளாஸ்டிக் இது பண்ண பண்ணிட்டு இருக்கோம். சோ அது வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணி அன்போட கேட்டுக்கோ. ஒரு போன் கால் சார், கண்டிப்பா. ஹலோ, சொல்லுங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க. ரோஜா. சூப்பர் மேடம், உங்க ஊரு? சூப்பர். ஓகே அக்கா, வணக்கம். ஓகே, தீபாவளி பர்சேஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, ஒண்ணும் தப்பு இல்ல. பின்னாடி என்ன குட்டீஸோட சவுண்ட் அதிகமா கேக்குதே? ஓகே சரிங்க, எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க மகாராஜா கிட்ட பர்சேஸ் வந்திருக்கீங்களா? மகாராஜாவை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் மகாராஜாவை? ரொம்ப 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 நன்றிங்கக்கா கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களை தேடி வரோம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க எல்லாருமே நம்முடைய மகாராஜாக்கு ஆதரவு தரணும்னு உங்க யாரையும் அன்போட கேட்டுக்கிறேன். ஏங்கா சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர், சொல்லுங்க சார், கண்டிப்பா சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் காது கேட்காம போயிருச்சு சார். எனக்கு இடையில என்னமா திடீர்னு காதே ஒரு மாதிரி வந்துருக்கு. எனக்கு இல்ல இல்ல சார், நான் வந்து சொல்லுங்க, நான் வந்து விடுகதான் கேள்விப்பட்டது தெரியுங்களா? இது ஏதோ பாட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட விடுகதையெல்லாம் ஓகே, இல்ல இல்ல நான் கேள்விப்பட்ட விடுகதையெல்லாம் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் வெண்டைக்காய் மேடம் கொஞ்சம் அந்த இதை திரும்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் பதில சொல்லுங்களேன். அருமையான ஒரு விடுகதை. இல்ல எடுத்து வச்சுட்டாங்க, அதாவது உங்களுக்கு என்ன தெரியும், உங்களை விட நாங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். விடிய விடிய முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன். இல்ல சார், யாருமே பேசல இன்னைக்கு உங்களை. இல்ல இல்ல அஜித், அப்படி இல்ல, நேத்தெல்லாம் கொஞ்சம் பூஜையில பிஸியா இருந்திருப்பாங்க, குடும்பத்துல வெளியில போயிருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம விஷன் டிவில அந்த விளம்பரத்தை பார்த்து பார்த்து ரெடியா இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து போய் ஒரு அட்டாக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் சின்னதா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா புடவையை மடிக்க முடியாது, அப்பா காச என்ன முடியாது. இது ரெண்டுமே உண்மைதான். இது என்னமோ எனக்கு எதுமோ விடுகத மாதிரி தெரியல, ஏதோ உண்மையா சொன்னது மாதிரி தெரியுது. சரி தெரியல, சொல்லுங்க ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. சூப்பர், நட்சத்திரம். இந்த பாருங்க, இப்ப இப்ப அடுத்து நான் ஒரு விடுகதை சொல்லவா? பகலெல்லாம் வேட்டி வெள்ளையா இருக்குமா, நைட் ஆனா வேட்டி கருத்து போயிருமா, இது என்ன? அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு அக்காவுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம். சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம் சரிங்களா? கண்டிப்பா இவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு எங்களையும் மரண கலாய் கலாய்ச்சி ஒரு விடுகதைங்கிற பேர்ல எல்லாத்தையும் பண்ணி. என்ன சாங் வேணும்? ஓகே ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு போட்டுறோம். சோ ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு வருது சரிங்களா? ஒரே ஒரு வானம் தான், ஒரே அடிச்சுட்டே போயிருவாங்க. ஒரு நம்ம கொஞ்சம் யாரும் வந்திருக்காங்க சார்.
ஹலோ, ஆ குடுத்துட்டேன் மேடம், ரொம்ப திட்டாதீங்க, குடுத்துட்டோம் குடுத்துட்டோம், லைனை குடுத்துட்டோம், ரொம்ப திட்டாதீங்க. இப்படி பச்சை பச்சையா தெரியலையே மேடம். அவங்க பேரை கேட்டு பயம் வருதா? நான் காலி சூரி பேசுறேன். இல்ல இடையில வேற ரொம்ப நல்லவேளை நம்மளே ஓபன் பண்ணிடுறோம். காலி செய்யக்கா தீபாவளிக்கு துணி எடுத்தீங்களாக்கா? தீபாவளிக்கு துணி எடுத்துட்டீங்களா? சரி, மறக்காம மகாராஜாக்கு வந்துருங்க. மகாராஜா எந்த அளவுக்கு உங்க ஃபேமிலிக்கு பிடிக்கும்? ரொம்ப 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 நன்றிங்கக்கா. சோ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குங்கக்கா, 1000 ரூபாய்க்கு மேல துணி எடுக்கிற எல்லாருக்குமே நிச்சய பரிசு இருக்கு. நம்ம சமையல் கட்டில யூஸ் பண்ணுமா நிறைய பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் அதோட என்னன்னா போட்டோ பூத் இருக்கு, மெஹந்தி செக்ஷன் இருக்கு, உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஒரு டைப்ல ஒரு என்டர்டெயின்மென்ட். உண்மையிலே நீங்க வந்தா ஒரு ஜாலியான ஒரு பர்சேஸ் இருக்கும்க்கா, சரியாக்கா? சோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு பர்ச்சேசிங் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண மகாராஜாக்கு வாங்க. காலிசூரிக்கா உங்களுக்கு உங்க ஃபேமிலி இருக்கிறாருக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். சரி, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆடி வந்துட்டீங்கல்ல, சொல்லுங்கக்கா. மொத்தமா கிளம்பிட்டீங்களோ அக்கா? ஒரே நிமிஷம், என்ன சார் இன்னைக்கு லைவ் எப்படி ஒரு அதான் எங்களை யாராவது ஒரு ஆள் காலி பண்ணாம விட மாட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்க வரவே கூட டிவிக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம விடியோதை படிச்சுட்டுதான் வரணும். இதுக்கு மேலே சொல்லுங்கக்கா, சொல்லுங்கக்கா. ஓடுவான் ஒதுங்குவான் ஒற்றை கை நிப்பான். கதவு கதவு. இப்ப நீங்க எங்களுக்கு பரிசு கொடுக்கணும் இல்ல அக்கா? உண்மையிலேயே அதை கூட நாங்க நீங்க டக்குனு சிறப்பு சிறப்புக்கா சிறப்பு. அக்கா என்ன சொன்னீங்க? பரிசு வாங்கிட்டு வராங்க. கண்டிப்பா 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 கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. சிறப்பு, சூப்பர் ஜெயபாரதி. சூப்பர், நல்ல பேரு. எந்த ஊர் மேடம்? தீபாவளிக்கு வந்து பர்சேஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? சரிங்கக்கா. மகாராஜா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்கும்? சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வீடு கதை பாட்டு கவிதை வச்சிருக்கீங்களா? சரி, எனிவே அக்கா கால் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆ சரி, ஆமா, அப்ப வந்து அக்கா வந்து ஒரு பாட்டு மூணு நாலு கஸ்டமர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரு பாட்டு உண்டு. ஆமா, அதாவது சார் விருப்பப்பட்டு கேட்ட பாட்டை போடுறோம், அதான் நீங்க நோட் பண்ணும். என்ன சார? இல்லையா, ஏன்னா வந்து அந்த அக்கா வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு தான் போடுறீங்க. ஆமா, வேணும்னு கேட்டாங்க. ரோஜாக்கா உங்களுக்காகவே அந்த பாட்டு எடுத்து வச்சாச்சு வருது சார். இப்ப எப்படி நம்ம நேர்களா இருக்கும், தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா? சோ வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இவ்வளவு நேரம் நிறைய பேர் வந்து லைன்ல வந்தீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க. இதே மாதிரி நம்மளுடைய மகாராஜாவுக்கும் நீங்க தொடர்ந்து வரணும். இந்த தீபாவளி ஒரு சிறப்பான தீபாவளியா உங்களுக்கு அமையணும்னு மகாராஜா சார்பாக இனிமையான ஒரு வாழ்த்துக்கள் தொடர்ந்து பாருங்க. ஆமா, விசன் டிவி சார்பாகவும் இனிமையான ஒரு வாழ்த்துக்கள். சோ வந்து பாட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி என்ன சார் முடிஞ்சது இல்ல? கண்டிப்பா முடிக்க போறோம் நிகழ்ச்சியா. இந்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது விசன் டிவில இருந்து தினேஷ் சார் மற்றும் உங்கள் ராமகிருஷ்ணன். ஒன்னா சொல்ல நீங்க திட்டக்கூடாது, நீங்க சொல்லுங்க. ஆமா, நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கவங்க, நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். கண்டிப்பா பீலா கைஸ். சோ PEELAGYS. சோ எங்களோட பீலா கைஸ் அப்படின்னு எங்க யூடியூப் சேனல் வரும். விசன் டிவிலையும் யூடியூப் சேனல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த என்ன சொல்றது டிக்டாக் பண்றதெல்லாம் எடுத்து அற்புதமா போட்டுட்டு இருக்காங்க. சோ வாட்ஸ்அப் நம்பர்ல அடுத்து டிக்டாக் எல்லாம் வரும். உங்க வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. சோ தொடர்ந்து விசன் டிவிக்கும் நம்முடைய மகாராஜாவுக்கும் பீலா கைஸ்க்கும் ஆதரவு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.